ஒரு தகன மேடையில் எரிவாயுவில் பிரேதங்கள்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடச்சிது எனக்கு. அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் தண்ணி குடி சாப்பிடுவார். அந்த பழக்கத்துக்கு இவங்களும் அடிமையாயிட்டாங்க. யார் போய் வாங்கி கொடுப்பாங்க? அவர் எங்கள் வீட்டுக்காரே தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி எடுப்பீங்க. திருப்பி வீட்டுக்கு வந்தப்ப ஒரு நாள் நான் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டேன். அதுக்கு பையன் பெரிய வந்து பாட்டில் எடுத்து குத்த வந்துட்டான். நீ நீங்கள் கூட வந்தால் நீ வா, நல்லா இருக்க மாதிரிருந்தா வா, இல்லைன்னா எங்க கூட வராத, விட்டுட்டு போலையில. நான் மட்டும் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். பார்க்க இஷ்டம் இருந்திருந்தேன்னா என்னைக்கு அன்னைக்கு கூட்டம் வந்தேன்னு நீங்கள் ஓடி இருப்பீங்க. வணக்கம். நியூ இம்ப்ரூவ்ட் ரீகேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை, பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. வணக்கம். உங்க பேருமா? எங்க சுப்லட்சுமி. அம்மா, நான் ஒரு விஷயம் கேட்குறேன் உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். நீங்க தான் எங்களை அப்ரோச் பண்ணீங்க இல்லையா? ஏம்மா எங்கள்கிட்ட வந்தீங்க? உங்களை தேடிட்டு தான் இருந்தேன் நான். எப்படியாவது கிடைக்கணும், எங்கள் பொண்ணை நல்வாழ்வு கொடுப்பீங்கன்னு நினச்சி தான் நான் தேடிட்டே இருந்தேன் சார். சரிம்மா சுப்பலக்ஷ்மி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அப்புறம் கோர்ட் இருக்குது, அப்புறம் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராமுக்கு உங்கள்கிட்ட வந்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும் தான் மேடம் வந்திருக்கேன். எங்கள் பொண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கணும் வந்திருக்கேன். ஆமாம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுறோம். நான் உங்கள்கிட்ட எதுவுமே ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், என்னோடய பெஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுவேன். சரியா? இது ப்ரோக்ராம், இது டெலிகாஸ்ட் ஆகும், எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு எங்களை குறை சொல்லிடக்கூடாது இல்லை, அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன். சரிம்மா சொல்லுங்க. எனக்கு மூணு பொண்ணு மேடம். ஒரு ஒரு பொண்ணு இறந்துட்டாங்க. எப்படிம்மா? அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க, 9 வயசுல இறந்துட்டாங்க. இவங்க தான் பெரியவங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கு. பையனுக்கு 19 வயசு ஆகுது. கல்யாணம் நீங்கள் பண்ணி வச்சிங்களா இல்லை லவ் மேரேஜா? இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் மேடம். நீங்கள் படிச்சிருக்கீங்களாம்மா? நான் படிச்சிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் 12th படிச்சிருக்கேன் மேடம். 12th படிச்சிருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்டு? அவங்க 10th படிச்சிருக்காங்க. என்ன வேலை செய்கிறீங்க? எல்லாம் கூலி வேலை தான் மேடம். ரெண்டு பேரும்? ஆமாம். அவங்க ஹார்ட் பேஷண்ட், எங்கேயும் போக மாட்டாங்க. நானும் இப்போ முடியல, எனக்கு 2 கால் ஆப்ரேஷனாக இருக்குது. எங்கள் பையன் தான் எங்களை பார்த்துக்கிறோம். அவங்க எங்கள் பொண்ணு பெரிய பொண்ணு மேடம். உங்களுக்கு பையன் இருக்காரா? ஆமாம். மூணு பிள்ளைங்க சொன்னீங்க? அதான், மூணு பொண்ணு ஒரு பையன் சொன்னேன். மூணு பொண்ணு ஒரு பையன். ஓகே ஓகே சரி. இவங்க தான் மூத்தவங்க, எல்லாத்துக்கும் மூத்தவங்க இவங்க தான். பெரியவங்களே இவங்க தான். நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா தான் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணுறாங்க? அவங்க பல இரும்பு கடை வச்சுருந்தாங்க. சரி. அவள் விருப்பப்படி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? ஆமாம், விருப்பப்படி தான் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. 13 வருஷம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. உங்கள் பொண்ணு பேர் என்னம்மா? பரமேஸ்வரி. சரி சொல்லுங்கள். நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. 2 குழந்தை, ஆண் குழந்தை. நல்லா அவங்க அவங்கள மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது, அப்படி இருந்தாங்க. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரில மேடம். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எங்கே தேடி அவங்கள கிடைக்கல நாங்களுக்கு. எனக்கு உங்கள் வீட்டுக்கு வரல, வெளியே போயிட்டாங்க. எங்கேயுமே வரல, எங்கள் வீட்டுக்கே வரல அவங்க. 1.5 வருஷம் பொறுத்து தான் தெரியும் அவங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. அவங்க ஒரு தகன மேடையில் எரிவாயுவில் பிரேதங்கள்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்கதா தகவல் கிடைச்சிது எனக்கு. அவங்க யாரு கூடயாவது போயிட்டாங்களா? யார் கூட எப்படி போனாங்கன்னு தெரில மேடம். எனக்கு ரிலேட்டிவ் வந்து ஒரு சாவுக்கு போனவங்க சொன்னாங்க மேடம், இந்த மாதிரி உங்கள் பொண்ணு இந்த இடத்துல இருக்காங்க, பிணங்கள்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, இப்போ உங்கள் பொண்ணு வெளியே போனாங்கல்ல, அப்போ அவங்க புருஷன் தேடலையா? தேடணும் மேடம், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து தேடணும், கிடைக்கல. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பிள்ளைங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? பிள்ளைங்களுக்கு அப்போ 13 வயசு மேடம், பெரியவனுக்கு. அப்போது ஏதாவது அறிகுறி இருந்திருக்கும்ல வீட்டில் இவங்க? இல்லை, அவங்க வந்து அவங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் தண்ணி குடி சாப்பிடுவார். அந்த பழக்கத்துக்கு இவங்களும் அடிமையாயிட்டாங்க. பழகி அவங்கள விட இவங்க மீறினவங்களும் ஆயிட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் இது? எனக்கு தெரியாது. அவர் சொல்லுவார், தம்பி வந்து சொல்லுவார், இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா எங்கள் பொண்ணு அப்படிலாம் செய்யாது, எப்படி நீங்கள் அப்படிலாம் நாங்கள் வளர்க்கலன்னு சொல்லுவோம். அப்புறம் கண் கூட நான் பார்த்ததுக்கப்புறம் தான் போய் அவங்கள நாகர்கோவில் பிசப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து சாப்பிட்ற இடம் இருக்குது, இந்த குடி போதை மயக்கத்துக்கு. அந்த அளவுக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஆமாம், பசங்கள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டில் என்ன இருக்குதோ, பழைய துணி கூட, புடவை, துணிமணி, ஜாமான், விளக்கு, வெள்ளி விளக்கு, எது வீட்டில் ஏற்றுற சாமி எல்லாத்தையும் அக்கம் பக்கம் கூட திருடி கூட போய் தண்ணி போகிற அளவுக்கு வந்துட்டாங்க இவங்க. உங்கள் பொண்ணு? ஆமாம். அக்கம் பக்கம் கூட இருக்கிற ஜாமான், ஜட்டு, விளக்கி வச்சிருக்க தவளைப்பானை எது அப்படி அப்படி வந்திருக்காங்க. நான் இங்கே இருக்கேன் மேடம், சென்னையில் இருக்கேன் மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி சொல்லவும் நான் போய் எல்லாம் பார்த்து கற்றுக் கொடுத்தது.
இந்த பழக்கத்தை யார் உருவாக்கி விட்டது? அந்த போதைக்கு அப்படி ஒரு இது இல்லை. போதை எப்போ ஒரு வாட்டி முதல் வாட்டி அடிச்சிருக்கணும். அவளே போய் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற அளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டா. யார் அவளுக்கு சொல்லி கொடுத்தா இது? அவங்க ஹஸ்பண்ட் கற்றுருக்கா. ஹஸ்பண்ட் வீட்டில் வைக்கிற தண்ணி அவள் தெரியாமல் குடிப்பில்ல? ரெண்டு பேரும் ஒன்றா, ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காங்க. அவங்க ரெண்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு பேருமே சாப்பிட்ருக்காங்க. பசங்களை வீட்டில் வச்சுட்டு பசங்க தான் வெளியில் விளையாட வந்துடுவாங்க, டியூஷன் போயிடுவாங்க. பக்கத்துலேயே எப்படி குடும்பம் பண்ணாங்க? அது எப்படின்னு எனக்கு தெரியல மேடம், நான் நம்பவே இல்லை. ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த விஷயமே சரியாக இப்போ எனக்கு தெரிஞ்சது. நான் போய் பார்த்துட்டு தான் என்ன பண்ணேன், உடனே கை கூட கூட்டிகிட்டு போய் நாகர்கோவில் அந்த மாதிரி. நீங்கள் என்ன பார்த்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவள் குடிச்சிட்டு நிறபோதில் நிறம்மனமாக வீட்டுக்குள்ளே இருந்தா. ஒன்றுக்கு போய் கக்கூஸ் போய் வீட்டுக்குள்ளே ரொம்ப ஒரு சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தா. அவங்க மாமியார் எனக்கு தகவல் அனுப்பிச்சாங்க, நான் இங்கேருந்து போனேன். போய் மாமியார்லாம் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆமாம், ரெண்டு வீடு தாண்டி இருக்காங்க மாமியார். அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாமே கேட்டிருக்காங்க, எல்லாமே எந்த குறையும் சொல்ல முடியாது. எல்லா பெத்த பொண்ணுக்கு மேலே நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க அவங்கள. எந்த குறையும் அவங்கள சொல்ல முடியாது. அவங்களுக்கு 70 வயசு ஆகுது மேடம், வயசானவங்க. அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க, குழந்தைனர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க குழந்தைனர் பொண்டாடி நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க ஹஸ்பண்டுமே நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோதோ சொன்னாங்க அவங்களும், தெரியாமல் கற்றுக்கிட்டா என்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது வள்ளி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்புறம் ரெண்டு பேருமே தான் போய் பிசப் ஹவுஸில் போய் மருந்து வாங்கி கொடுத்தோம் நாகர்கோவிலில். ஒரு வருஷம் சாப்பிட்டா மேடம், ஒரு வருஷம் சாப்பிட்டு ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருந்தா. அது இது எங்களை ஏமாத்தினாலோ இல்லை அவளை அவளை ஏமாத்தினாலோ தெரியல, ஆனால் அந்த பழக்கத்தை விடாம தான் இருந்திருக்காவ. அதனால தான் வெளியில் போனோம். அது போது நிறைய பசங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் வெளியூர் வியாபாரத்துக்கு போயிட்டார் மருமகன். எப்போ இருந்தாலும் விடிஞ்சு பார்த்தா இவளை காணோம். எனக்கு தகவல் சொன்னாங்க அவங்க பொண்ணை காணான்னு. நாங்கள் 4-5 நாளாக தேடி பார்த்தோம், எங்கேயுமே சிக்கலை. திருப்பி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 1.5 வருஷமாக எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அவங்களாம் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு வாட்டி. யார்? உங்கள் பொண்ணு? எங்கள் பொண்ணுவா. அதுவும் அந்த அவங்க ஃபோன் பண்ண நிலைமையே சரியில்லாத நிலமையில தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க போதை அதிகமாகவும் தான் எங்களோட ஞாபகமும் குழந்தை ஞாபகமும் வந்திருக்கு. எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணவும் நான் எங்கே இருக்க என்னன்னு சொல்லவும், நான் இவன் என்னன்னு எங்களுக்கு சொன்னானா, எங்களை அடைச்சி வச்சுருக்காங்க ஒருத்தங்க, நான் இந்த மாதிரி மேட்டூர் எரிவாயில் இருக்கேன், இந்த மாதிரி அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, உங்கள் சொந்தக்கார் யாரோ பார்த்து. அதுதான் மேடம், இவங்க ஃபோன் பண்ணப்போ சொல்கிறேன் நான். போனோம் மேடம், அங்கே யாருமே இல்லை மேடம், இவங்க அப்படி யாருமே இல்லைன்னு அந்த மேனேஜர் சொன்னார். அப்படிலாம் இங்கே யாருமே இல்லைம்மா, யாருமா சொன்னது, அப்படி ஒரு பொண்ணு இங்கே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தேடி பார்த்துட்டு வந்துட்டோம், அக்கம் பக்கம் விசாரித்தோம், எதுவுமே இல்லைன்ட்டாங்க, வந்துட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து எங்கள் சொந்தக்காரங்க ஒரு பிரேதம் கொண்டு போயிருக்காங்க. அங்கே எரிவாயில் இந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு உடனே தகவல் சொன்னாங்க. இந்த பொண்ணை கைப்பிடியாக வச்சுக்கிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் நாங்கள் போய் கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்து ஒரு 3 நாள் இருந்தாங்க மேடம். ஓ, உங்கள் சொந்தக்காரங்க அவளை பிடிச்சி வச்சிருந்தாங்க? ஆமாம், பிடிச்சி வச்சுருந்தாங்க. எப்படி அங்கே போனாலும் அதுதான் எனக்கு சொல்லவே மாட்டேங்கிறேன் மேடம். எப்படி போனா, எங்கே என்னம்மா ஆச்சு, நீ எப்படிமா, நீ இருக்கிறது ஒரு இடத்துல இருக்க, நீ எப்படிமா அவ்வளோ தூரத்துக்கு போனேன்னா அது உண்மையே சொல்லவே மாட்டா, பேசவே மாட்டா. போயிட்டேன், வந்துட்டேன், போனேன், பெண்ணாங்கிறா, நிம்மதியாக இருக்கும் அப்படிதான் அப்படிதான் சொல்லுவாள். சரி, கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க கூட கூட்டிகிட்டு வந்துட்டான் மேடம். வந்து 3 நாள் இருந்தாங்க. 3 நாள் இருந்தாங்க. அப்போ அந்த பையனுக்கு, சின்ன பையனுக்கு ரொம்ப முடியாமல் ஒரு மஞ்சக்கம்மல் வந்து ரொம்ப சீரியஸான கட்டத்தில் இருந்தாமே. ட்ரிப்ஸு போயிட்டுருக்கு. கூட ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு வீட்டுக்கு தான் வந்தேன் நான். அந்த பையனோட துணிமையெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணலான்னு வந்தேன். போய் பார்க்குறேன், பையனுக்கு ட்ரெஸ் தெரியிட்டுருக்கு, வந்துட்டான் மேடம். அப்படியே விட்டு போயிட்டான், வரவே இல்லை. ஆனால் இங்கே தான் போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். திருப்பி கால் பண்ணதுக்கு மேஜர் சொன்னார், ஆமாம்மா இங்கே தான் வந்துட்டாங்கன்னு. ஏமா அப்படி வந்துட்டேன், பையனை வந்த நிலமையில விட்டு, குழந்தை நபர்கள்லாம் உனக்கு இல்லையா, குழந்தைலாம் தேவையில்லை இப்படி வந்துட்டு என்னதுக்கு பதிலே சொல்லலை. அவ்வளோதான். அவர் மேனேஜர் நம்பர் தான் எங்கள்கிட்ட இருக்கும், இவங்க டைரெக்டாக எங்கள்கிட்ட ஃபோன் எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் ஃபோன் கொடுக்க முடியாது மேனேஜர், அவங்களும் தான் சப்போர்ட் பண்ணுவார் அந்த எரிவாயு மேனேஜர். சரி, இப்போ இவங்க யார் கூட இருக்காங்க? அது யாரோ ஒரு பையன் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க மேடம். இப்போ இவ தான் அங்கே வேலை பண்ணுறாளா? ரெண்டு பேருமே அங்கே ஒன்றா தான் இருக்கிறதா சொல்கிறாங்க மேடம். அந்த பையன் யார்? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். நீங்கள் பார்க்கல? அங்கே போய் பழக்க மாட்டிருக்கு. எங்கே எங்கே சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது கூட வரல மேடம். ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா? எப்படி? அவர் இவங்க போனதுக்கப்புறம் 3 வருஷம் இருந்தார். 2 வருஷம் 2.5 வருஷம் ஆச்சு. இவர் கொஞ்சம் இதாகிட்டார். போயிட்டாலேங்கிற ஒரு வேதனை வேறு. பசங்களை அப்படி அனாதையாக விட்டு போயிட்டாலே, நம்மளே விட்டு போயிட்டாலே, அதுக்கு நம்ம தான் சொல்யூஷன், நம்ம தான் இந்த மாதிரி பண்ணிட்டோங்கிற ஒரு குற்ற உணர்வுலேயே அவர் இறந்துட்டார் மேடம். சூசைட் பண்ணிட்டார்? இல்லை இல்லை, குடி ஜாஸ்தி வீட்டுக்கு வராமல் குடி குடி இருத்தினாலும் குடிச்சிட்டு எப்படி இறந்தாரு? குடி போத மேடம். எங்கேயாவது விழுந்துட்டாரா? இல்லை, குடிச்சிட்டு ரத்தம் வந்து எடுத்து ரோட்டில் இருந்தார். அப்புறம் நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தார், இறந்துட்டார். தகவல் சொன்னோம், வெள்ளிக்கிழமை நைட்டு 4 மணிக்கு விடிய காத்தால இறந்தார்.
ஐயோ எங்கள் வீட்டுக்காரரை தூக்கிறாதீங்க, நான் வந்துடுவேன், என்னை இல்லாமல் தூக்கிறாதீங்க, நான் வந்துடுவேன். நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு 1:30 செத்து வர, மறுநாள் சனிக்கிழமை 1:30 வரைக்கும் வச்சுருந்தோம். இங்கே இருக்க மேட்டூர்லேருந்து கரூருக்கு வரமாட்டேன்ட்டான், வரவே இல்லை. பாடியை வச்சே இருந்தோம், எல்லாத்துக்கூட சண்டை போகிறேன், என் பொண்ணு வருவா, கண்ணையாவது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. கடைசி வரைக்கும் வரவே இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு தகனம் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு கார் எடுத்துக்கிட்டு போனோம். எதுவும் பிள்ளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சோ, உடம்பாக வச்சுருக்காங்களோ, பிள்ளைய லாக் பண்ணி வச்சுருக்காங்களோ, ஏதாவது பிரச்சனையோ, அதனால தான் நம்ம பிள்ளை வராமல் இருக்குது. இவ்வளோ தூரம் கதறி அழுதாலே வராமல் இருக்க மாட்டாளேன்னு போகிறோம். போனால் எல்லா தாரி மூக்குத்தி புடவை எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு உட்காந்து ஒரு 4 பேர் அந்த இதில் வேலை பார்க்குறாங்க. யூனிஃபார்மோடு இருக்காங்க, காக்கி யூனிஃபார்மோட உட்காந்து ஆம்பளை மாதிரி உட்காந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போய் அப்படியே செருப்பை கழட்டி 2 அடி அடித்து தர தர தரன்னு இழுத்துட்டு வரோம். அவன் உடையாந்து என் முடியை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான் மேடம். கூட இருக்கவன் ஊர் ஜனமே விட மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணு வரலாம் விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் இழுக்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் எப்படி என்னோடய சாமர்த்தியத்தினால பிடிச்சி இழுத்திட்டு பஸ்ஸை வந்த பஸ்ஸை மறித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் மேடம். கூட்டிகிட்டு வந்து மறுநாள் எல்லாம் இந்த பார்க்குற சாங்கியெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கர்மாதெல்லாம் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பையனுக்கு அப்பையும் ரொம்ப முடியாமல் இருக்குது. இந்த சின்ன பையன் வந்திருக்கான் பாருங்க, அவனுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. அம்மா அந்த மாதிரி அப்பா போயிட்டாருமா, நீ என்னை விட்டுட்டு போயிடாதம்மா அப்படின்னா, சரி சாமி நான் போகமாட்டேன், கட்டி பிடிச்சிட்டு அம்மா என்னை விட்டுட்டு போயிடாதம்மா, நம்ம அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாருமா, நீனை விட்டுட்டு போயிடமா அழுகிறான். அந்த நெஞ்சிலேயே சாஞ்சு தான் மேடம் கட்டில் படுத்திருந்தா, விடிஞ்சு பார்த்து அந்த பையனை கூட விட்டுட்டு போயிட்டேன் மேடம். குழந்தைய அப்படியே விட்டு அனாதையை விட்டுட்டு போயிட்டேன் மேடம். இன்ன வரைக்கும் இன்னும் போனவ தான் மேடம், இன்ன வரைக்கும் நான் கண்ணில் கூட அவளை பார்க்கல மேடம். நான் எத்தனை வருஷம் ஆச்சுமா? அது 4 வருஷம் ஆகுது மேடம். உங்கள் வீட்டில் வேற யாருக்காவது இந்த பழக்கம் இருக்கா? இல்லை மேடம். உங்கள் ஹஸ்பண்ட்? எங்கள் ஹஸ்பண்டுக்கு இருந்தது மேடம், அவங்க பசங்களாம் பிறக்காத முன்னே இருந்தது மேடம். அப்புறம் அவங்கெல்லாம் அதெல்லாம் இப்படி அதிகமாகலாம் சாப்பிட மாட்டோம். இல்லை மேடம், குடிச்சிருக்காங்க. இந்த எங்கள் பசங்களாம் பிறந்தோன்னே அதெல்லாம் மறந்து விட்டு. ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. அவங்க இரும்பு கடை வச்சுருப்பாங்க மேடம், நிறைய அந்த பால் பை போகிறவங்க, அந்த குப்பை கொட்டுறவங்க அவங்கெல்லாம் வருவாங்க மேடம் அந்த இதுக்கு, அந்த இடத்துக்கு. அவங்களோட சேர்ந்து பழகி அவங்கள்ட்டே காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்லி அவர் தெரியாமையே அந்த கடையில் மெயின்டெனன்ஸ் பண்ணதுனால காசு பண்ண வரதுனால அவர் செஞ்சுருக்கா. கடையிலே வீடு, கடையும் வீடு ஒன்றா இருந்ததுனால நம்ம இங்கே இருக்கோம், அவங்க அங்கே இருக்காங்க மேடம். நீங்கள் சென்னையில் இருக்கு? ஆமாம். இப்போ அந்த மறந்து அந்த இது மறக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு தாய் இருந்தால் அனாதையாக இருக்கக்கூடாது தான் மேடம் அவங்கள தேடி நான் வந்திருக்கேன். இல்லை இது வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்ம நினைக்காத ஒரு விஷயம் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு தோணுது. இந்த தாயோட கஷ்டத்தை பார்த்தீங்களா? ஆம்பளைங்க மட்டும் இல்லை, பெண்களும் இது கடுமையாகிறாங்க. அதுவும் ரொம்ப நல்லா வளர்த்துறாங்க. இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கூட்டு வந்தால் கூட இப்போ என்ன சும்மா சொல்லுவா, வேண்டாம் எனக்கு நான் போயிடுறேன் அப்படிம்பா. பசங்க இப்போ ஏற்ற மாதிரி கூட அந்த பையனை கூட வந்து பார்த்து பேச மாட்டான் மேடம். அந்த பசங்க அதான் மேடம் சொல்லுது, ஒரு தீபாவளி பொங்கல் கூட அம்மா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்குது, எங்கள் ஞாபகமே இருக்காது அம்மா. என்னை அம்மானு தான் கூப்பிடுவாங்க. ஏம்மா என்ன எங்கள் ஞாபகம்லாம் அந்த அம்மாவுக்கு இருக்காதம்மா, அப்படி என்னம்மா நாங்கள் தப்பு பண்ணணும், எங்களை மறந்துட்டாங்க அவங்க அப்படின்னு. உங்கள் சின்ன பொண்ணு நல்லா இருக்காளா? அவங்க ஹஸ்பண்டே இறந்துட்டாங்க மேடம். நான் அவங்களோட தான் மேடம் அங்கே போய் கூட இருக்கேன். ஏன் என்னாச்சு? அவங்க ஹஸ்பண்டே ஹார்ட் அட்டாக் மேடம். வயசானவங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லை மேடம், 35 வயசு தான் மேடம். எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது? அவங்க கார் ஓட்டிகிட்டு போனாங்க, கார் ஓட்டிகிட்டு போக போக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு மேடம். டிரைவரா? டிரைவர். சொல்லு ஈஸ்வரி, என்னம்மா பிரச்சனை? ஏற்கனவே எங்கள் அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. படிச்சியா நீ? 7வது வரைக்கும் படிச்சிருக்கிறோங்க. ஏன் அதுக்கப்புறம் படிக்கல? அதுக்கப்புறம் படிக்க வைக்க வீட்டில் வசதி இல்லை. 2வது உங்கள் அம்மாவே 12வது வரை படிச்சிருக்காங்க? ஆமாங்க, எங்கள் அப்பா கொஞ்சம் சரியில்லாதனால எங்கள் அம்மானால படிக்க வைக்க முடியல. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு 2வது தர்மம் என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னம்மா? 2வது தர்மம் அவருக்கு என்னை கட்டி வச்சா. அப்படியா? ஓ, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு 7 வயசுல இருந்ததுங்க. கல்யாணம் பண்ணி அவர் 1 ரூபா கூட எங்களுக்கு சம்பாரிச்சு போட்டதே கிடையாது. பசங்களுக்குன்னு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஜட்டியோ ஒரு பிஸ்கெட் கூட ஒரு வாங்கி கொடுத்தது கிடையாது. பட் நீங்க ஒரு இரும்பு கடை வச்சிருந்தீங்க, சமாளிச்சுட்டு இருந்தீங்க. ஆமாங்கம்மா, நானே தான் இந்த பெரிய பையன் வயிற்றுல 3 மாசத்துல இருந்தே நானே தான் எல்லாம் சம்பாரிச்சு நானே தான் பசங்களுக்கு பார்த்துக்கிட்டேன். கூட மாட கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு மாமியாவும் குழந்தைனாரும் செஞ்சாங்க, அம்மாவிட செஞ்சாங்க. அந்தாலும் இப்போ ரொம்ப வீட்டில் இருக்கிற ஜாமானெல்லாம் தூக்கி கொண்டு போய் விற்கிறது, பசங்க ஸ்கூல் நோட்டு புக்ஸு, என் சாரி ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் விற்றுட்டாருங்க. அந்த கோவத்தில் அம்மா வந்து கேட்கலைங்களா, சரி ஒரு 2 நாளைக்கு கோயிலில் போய் தங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் கரூர் பக்கத்துலேயே ஒரு பாம்பளையம்மன் ஒரு கோயில் இருக்குங்க, அங்கே போயிருந்தேன். அந்த பூசாரி முன்னாடி ஒரு விஷயம், என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது ஈஸ்வரி. பொய்யில் சொல்ல சொல்லக்கூடாது.
உனக்கு குடிப்பழக்கம் இருந்ததா? இருந்ததுங்க. எப்படி வந்தது? அது எங்க ஹஸ்பண்ட் தான் பழக்கி விட்டாரு. உன் ஹஸ்பண்ட் தான் இவ்வளவு தொல்லை கொடுக்கறாரு, உன் குழந்தைய பாக்குறது இல்ல, ஜட்டி கூட வாங்கி கொடுக்கல சொல்ற, அப்புறம் நீ எப்படி குடிப்பழக்கத்துக்கு அடிமையான? எப்படியோ பழக்கி விட்டுட்டாருங்க. அது யாரு பழக்கி விட்டாங்க? அவரு இறந்தவர் தான் பழக்கி விட்டாருங்க. அது அம்மாவுக்கும் தெரியும். அவரேவா? அவரே தான் பழக்கி விட்டாரு. அங்க இந்த குப்பை பொறுக்கிறதவங்க எல்லாம் வந்து உன் கடைக்கு வந்து அவங்களோட உட்காந்து நீ தண்ணி அடிப்பியா? அதெல்லாம் இல்லைங்க, வீட்லயே தான் வாங்கிட்டு வந்து அவர் வாங்கிட்டு வந்து தருவாரு. நீயும் வீட்டுல இருக்கிற பொருள், அக்கம் பக்கத்துல இருக்கிற பொருள் எல்லாம் வித்து குடிப்பியாமே? அப்படி எல்லாம் இல்லைங்களே, நான் தான் வியாபாரத்துக்கு போயிட்டு தானே சம்பாரிச்சுட்டு தானே மேடம் இருந்தேன். டெய்லி குடிப்பியா வீட்டுல இருக்கும்போது? பழக்கி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் முடியாது. இப்ப சாப்பிடறது இல்லைங்க, விட்டுட்டு சொல்றேன். அப்ப ஆனா குடிச்சாங்க மேடம், இல்லைன்னு சொல்லல. யாரை போய் வாங்கி கொடுப்பாங்க உனக்கு? அவர் எங்கள் வீட்டுக்காரே தான் போய் வாங்கிட்டு வருவாருங்க. ரெண்டு பேரும் உட்காந்து தண்ணி எடுப்பீங்க? சரி, ஓகே. அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போயிட்டு சொல்லாமல் போயிட்டேன். சொல்லாமல் போயிட்டேங்க கோவத்தில். ஒரு துணி கூட இல்லை கட்டிக்கிறதுக்குன்னு எல்லாத்தையும். என்ன சண்டையாச்சு அன்னைக்கு? சண்டையெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நான் அப்போ வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். மல்லிகை கடைக்கு வேலைக்கு போனேன் நான். இந்த இரும்பு கடை கொஞ்சம் இதாக இருந்ததுனால வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு நான் வரங்குள்ளார வீட்டில் இருந்து சாப்பாடு அடைக்கி வச்சுட்டு போனோம். குக்கரை சோத்தெல்லாம் கீழே கொட்டிட்டு குக்கரை கொண்டு அடைக்கி போட்டார். மிக்ஸி தூக்கிட்டு போயிட்டாரு. பீரோவில் உடச்சி ஒரு சாரி கூட இல்லாமல், மாற்று சேலை கூட இல்லாமல் எல்லாத்தையும் வித்துட்டாருங்க. அந்த கோவத்தில் நான் வீட்டை விட்டு போயிட்டேங்க. பசங்க அப்போ ரெண்டு பேருமே அம்மா வீட்டில் இருந்தாங்க, ஸ்கூல் லீவுக்கு அங்கே போயிருந்தாங்க. அப்புறம் அந்த கோவிலுக்கு போன இடத்துல அந்த பூசாரி இருந்துட்டு அவருக்கு இந்த கட்டட வேலை செய்கிறவங்க, அவங்க இன்ஜினியர் வீட்டில் வேலைக்கு ஆள் கேட்குறாங்கம்மா, மாதம் 5000 ரூபா சம்பளம், நீ அங்கேயே தங்கிக்கலாம், அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க, நீ சம்பளம் வாங்கி பசங்களுக்கு அமுச்சு விட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பியான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி கூட நீ பசங்களை அங்கேயே கூட கூட்டியாந்து வச்சுக்க அப்படின்னாங்க. சரின்னு அவர் கூட அவங்க வீட்டுக்காரமாவும் அவரும் சொன்னதுனால போனேங்க. அவருக்கு வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அவர் அத்தை வந்து பணம் வரவு செலவு வச்சுருந்தாங்க. பணம் வரவு செலவு அந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்து விடுன்னு சொன்னார்ல, அவருக்கும் இவங்க அத்தைக்கும் பணம் வரவு செலவு இருந்ததுங்க, வட்டி வரவு செலவு. அந்த பணம் வாங்குறதுக்காக என்னை கூட அங்கே கூட்டிகிட்டு போனார் திருச்செங்கோட்டுக்கு. அப்புறம் அந்த அம்மா பார்த்துட்டு, பிள்ளை இப்படி நல்ல பிள்ளையாக இருக்குது, அடுத்தவங்களை நம்பி நீ ஏன் போகிறோமா, நான் ஒரு ஆளாக தான் இங்கே இருக்கிறேன், நீ இங்கேயே இருந்துக்கா அப்படின்னாங்க. ஒரு 10 நாள் அங்கே இருந்தேங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் ஒரு 2 மாதம் இருந்தேங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வர்றதே இல்லை. தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. அங்கே பெங்களூர்லேயே தான் நாங்களும் இருந்தோம். திருப்பி வீட்டுக்கு வந்தப்போ ஒரு நாள் நான் தெரியாமல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டேன். அதுக்கு பையன் பெரியவன் வந்து பாட்டில் எடுத்து குத்த வந்துட்டான். இல்லையா? யார் பெரியவன்? நீ எதுக்கு இந்த வேலை செஞ்ச அப்படின்னு பாட்டில் எடுத்து குத்த வந்துட்டான். அந்த பயத்தில் எங்கள் குழந்தனாரும் வந்தாருன்னு அடிச்சு கொடுவாருன்னு பயந்துக்கிட்டு, திருப்பி இவங்க வேலைக்கு சேர்த்து விடுன்னு சொன்னாங்கல்ல, அங்கே போய் வேலைக்கு சேர்ந்து இருந்துக்கிட்டு பசங்களுக்கு மாதம் கண்டா பணம் அமைச்சுட்டுருலான்னு நினச்சிட்டு போனாங்க. அப்புறம் போயிட்டு திருப்பி நானாக வந்துட்டேன். வந்ததுக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல, எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போனேன், எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டுக்கு. அவங்களாம் பசங்களை விட்டுட்டு நீ இந்த மாதிரி போயிட்டு போயிட்டு வர, உள்ளெல்லாம் வர முடியாது, விடமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் திருப்பி திருச்செங்கோட்டுக்கே போய் இவரோட தங்கச்சி வீட்டில், அவங்க அத்தையும் தங்கச்சி ஒரே வீட்டில் குடியிருந்தாங்க, அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு இருந்தாங்க. அங்கே இருந்துக்கிட்டு நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பையன் யார்? இவர் பேர் குமாருங்க. குமார். குமார் என்ன பண்ணுறான்? அவர் வந்து இந்த பிரிக் வண்டிக்கு போர் போடுற வேலைக்கு போய்கிட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 3 மாதம் 6 மாதம் ஆகும் அங்கே போர் வண்டிக்கு போனால் வீட்டுக்கு வர முடியாது, அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணுன்ட்டு மேட்டூரில் தகனமண்டைக்கு வேலைக்கு போய் சேர்ந்துக்கிட்டாங்க. என்ன வேலை? பாடி எரிக்கிறது. பாடி எரி எரிக்கிறது வண்டி ஓட்டுறது, ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுங்க. ட்ரைவருங்க. 6 வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ கல்யாணம். அங்கேயே போயிட்டேன். அங்கேயே தனியாக இருக்கிறோங்க. கட்டின சாரியோட தான் போனோம். வீட்டுக்கு வேணுங்கிறது இப்போ எல்லாமே வாங்கி போட்டிருக்காருங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்போ அங்கேயும் நீ குடிக்கிறியாமே, உங்கள் அம்மா வந்து பார்த்தப்ப நீ குடிபோதையில் இருந்த சொல்கிறாங்க. அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் இறந்தப்போ தாங்க அந்த மாதிரி இருந்தது. அவர் வந்து குடிக்க சொல்லி தான் சண்டை பண்ணுவார். இவர் அப்படி கிடையாதுங்க, குடிக்கக்கூடாதுன்னு தான் சத்தம் போடுவார். இவர் ரொம்ப நல்லவர். இவர் நல்லவர். அவர் வர சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இவங்களை பழக்கம்? மேடம், இவங்க வந்து திருச்செங்கோட்டில் அவங்க வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு அடித்து துரத்துட்டான்ட்டு வந்துருந்தேன். அடித்து துரத்திட்டாங்கன்னு சொல்லி வந்திருந்ததுங்க. எங்கே வந்திருந்தது? ஊருக்கு திருச்செங்கோடு வந்திருந்தது. எங்கள் அத்தை வீட்டில் வந்து தங்கியிருந்ததுங்க. எங்கள் அத்தைக்கு வந்து எப்படி பழக்கம்னு தெரியல. இப்போ அதில் வந்து அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கூட பழக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் கல்யாணம் பண்ணிட்டோம். அங்கேயே உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு? ஆமாம்.
அதுக்கு மேலாம் தெரியாது. அவளுக்கு பசங்க இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கெல்லாம் தெரிஞ்ச கல்யாணம் பண்ணீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் டைவர்ஸ் எடுத்துங்க. டைவர்ஸ் சட்டப்படி வாங்கினீங்களா? இல்லைங்க, ஊர் பஞ்சாயத்தில் வச்சு அங்கே வந்து இது பண்ணி விட்டாங்க. ஏன் பழக மாட்டேன்ருச்சிங்க? அது உங்களுக்கு பசங்க இருக்கா? ஒரே ஒரு பொண்ணு இருக்குதுங்க, அது அவங்களோட இருக்குதுங்க. இப்போ என்ன பிரச்சனை? மறுபடியும் குடி பழக்கம் இருக்குது, உங்கள் ரெண்டு பேருக்கும் குடி பழக்கம் இருக்குது. இப்போ நான் அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி தாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. நான் அந்த வேலை செய்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடுங்க மேடம். அதான் ஏன் நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்க? அது அந்த வேலை செஞ்சால் கஷ்டமாக இருக்குமா? ஆமாங்க. ஏன் பயமாக இருக்கும்? பயம்லாம் வருத்தமாக இருக்குமா? அந்த அனலில் நிற்க முடியாது மேடம். பாடி பயங்கரமாக செய்யும் போது அது முடிஞ்சிச்சா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹீட் வந்து நீங்கள் அதெல்லாம் நகர்த்தி பார்ப்பீங்க? ஆமாங்க. ஃபுல்லாக எரிஞ்சிருக்கா பார்ப்பீங்க? ஆமாங்க. இப்போ அது கஷ்டமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. அதுக்காக தண்ணி அடிக்கணும். அது நைட் டைமில் மட்டும் அடிக்கணும். இவளுக்கு எப்படி அந்த பழக்கம் வந்தது? அது அவங்க ஏற்கனவே அங்கே இருந்துட்டு இருக்குதுங்க. நான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டேன் மேடம். அந்த இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரெண்டு டைம் பிடிச்சி அடிச்சேங்க, அதுவும் ஒத்துக்கிறாங்க. அது இருந்த பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ இந்த 1.5 வருஷம் எதுவும் கிடையாதுங்க. சரி, இப்போ என்னென்னா இவங்க அம்மா வந்திருக்காங்க. சரி. அவங்க அம்மாவுக்கு அவங்க பொண்ணு வேணும் கேட்குறாங்க. அம்மாவும் பொண்ணும் பேசிக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவு பண்ணும். சரியா? மேடம் தான் போகலங்க மேடம். வாங்கம்மா. உள்ளத்தை பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க, எப்படி இருக்காங்க பாருங்க. நீங்கள் வீட்டிலேருந்து வர்றோமா? குளிச்சு விட்டு நாங்கள் நைட்டே கிளம்பி வந்துட்டோம் மேடம். நானும் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் மேடம். மைசூர்கிட்டருந்து வரேன் மேடம். மேடம் இப்போ பசங்களை அவங்க பார்த்துக்க முடியலன்னா நாங்கள் பார்த்துக்குறோங்க மேடம். அதுதான் மேடம் இவங்க சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட இவ சொல்லலாம் பெத்தவ உங்கள் பர்மிஷனோட மேடம். இந்த நாய் சொல்லுது என்னைய அப்படி சொல்ல. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? மரியாதையோடு பேசுங்க. என்கிட்ட ஃபோன் பண்ணி பிள்ளையில கொண்டாந்து என்கிட்ட விட்றி, என் பிள்ளையில கொண்டாந்து என்கிட்ட விட்றி. யார் பெத்த பிள்ளைய கொண்டாந்து யார்ட்டாங்க விடுறது? அவ கேட்கலாம் நாயம் இருக்குது. த பெற்றவர்களோட பிள்ளை வளருது நாயம் தான். அது நீ நல்ல இடத்துல இருந்து நல்லபடியாக ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கூலி வேலை செஞ்சு மம்பூட்டி எடுத்து ஒரு சித்தாள் வேலைக்கு போய் கூட கஷ்டப்பட்ட அவர் சேர்றதும் வேலை தாம்மா. அதை நம்ம கொச்சப்படுத்த முடியாது. கொச்சப்படுத்துறது இல்லை, பொணம் எரிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நமக்கு பொணத்தை தாண்டி தான் போக வேண்டியமான இடம். அது தப்பான விஷயம். அது புனிதமான வேலை தான் சொல்லுவேன். ரோடு பூரா பொணம் தான் இருக்கும். அப்படி அவங்கள தாழ்த்தி அதான் சொல்லல மேடம். இவங்க செய்யற தொழிலை சொல்லல மேடம். நானே இவங்க இருக்கிற பொசிஷனை சொல்றேன் மேடம். நானு அவர் சொல்றா நீங்க கட்டாயப்படுத்தி ரெண்டாம் தரமா 32 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு. உண்மையா? 32 வயசு எல்லாம் இல்லை மேடம் அவருக்கு. 30 வயசு தான் மேடம் அவருக்கு கல்யாணம். உங்களை கேட்டுதான் மேடம் செஞ்சேன். ரெண்டாவது கல்யாணம். இவங்க ஃபர்ஸ்ட் வயசுக்கு வந்தப்ப ஒருத்தவங்க கூட போயிட்டாங்க மேடம். கூட போயிட்டாங்க மேடம். போய் போய் இருந்து பண்ணாங்க மேடம். ஒருத்தரோட போயிட்டாங்க சொன்னீங்க, அப்புறம் என்ன கூட போயிட்டாங்க? இல்லை வேண்டாமா அந்த மாதிரி பேச? போயிட்டாங்க மேடம். போய் பார்த்த மேடம். அவங்க அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் 2 குழந்தைங்க இருந்துச்சு மேடம். அப்படியா? அது எனக்கு தெரியாது மேடம். போன அப்படி தான் தெரியும். 7வது படிக்கும் போது உனக்கு தேவையாது? அப்பெல்லாம் படிக்கலைங்க மேடம், வீட்டில் தான் இருந்தேன். ஏன் இவளை படிக்க வைக்கல? அவங்க படிக்க போனதானே மேடம். படிக்க போக மாட்டாங்க. 15 வயசு அவங்க போகும்போது அப்புறம் தேடி பிடிச்சி கொண்டாந்து வச்சுருந்தோம். அப்புறம் என்ன மேடம் பண்ணுறது? இன்னும் வச்சுருந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிருமேன்னு எங்கள் சொந்தக்கார பையன் தான் குழந்தை இருந்துச்சு கையில். கல்யாணம் ஆகி அப்பயும் நான் கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சரின்னு தான் சொன்னாங்க. பண்ணிக்கிறீங்களா மேடம்? மேற்கொண்டு படிக்கிறியான்னு மேடம். அவரை கல்யாணம் பண்ணி வச்சா நான் மறந்து குடிச்சிருவேன். அப்படி இருந்தவங்க எப்படி மேடம் மறாத வருஷமா ஒரு குழந்தை மூணாவது மாசமா எப்படி மேடம் அவங்க கன்சீவா இருப்பாங்க? கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். அப்புறம் என்ன மேடம் பண்ண? ஒரு மறாத வருஷமா எப்படி மேடம் குழந்தை பிறப்போம்? அப்படி கட்டாயப்படுத்தி தூக்கு மாட்டிக்கிற சாவுறேன்னு சொல்றவங்க எப்படி மேடம் அன்னியுமா? சின்ன பொண்ணு தானம்மா. இல்லை மேடம், பொய் சொல்றாங்க. இப்ப சமயத்த மாதிரி பொய் சொல்றாங்க அவங்க. எல்லாருமே எங்கள் தம்பியிலேருந்து எங்கள் வீட்டுக்காரர்லேருந்து எல்லாருமே உட்கார வச்சு சொன்னோம், படிக்கிறேன்னா படிமா, இல்லைன்னு 2 வருஷம் கூட இருமான்னு. இல்லை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணி வச்சோம். பண்ணி வச்சு எந்த குறையாவது அவர் இறந்துட்டார், தெய்வமாக போயிட்டார். அவருக்கு உனக்கு குறைய வச்சிருந்தான்னு சொல்லு. என்ன எனக்கு குறை வைக்கல? என்ன உனக்கு குறை? என்ன குறை வைக்கல சொல்லும் போல? என்ன எனக்கு ஏன் அத்தனை வருஷமாக ஓடாமல் ஏன் அப்புறம் இந்த 4 வருஷத்தில் ஓடன? 10 வருஷமா கஷ்டப்பட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்தேன், முடியல. எத்தனை வருஷம் இருந்தா? 13 வருஷம் வாழ்ந்துருக்கா மேடம் அவர் கூட. 14 வருஷம் மேடம். 14 வருஷம் வாழ்ந்துட்டு கஷ்டப்பட்டவ எதுக்கு மேடம் கடைசியா போறா? இப்படி ஒரு அம்மா வளர்த்துருக்கீங்க, அவளுக்கு எப்படி அந்த பழக்கம் வந்ததுன்னு எனக்கு புரியல. உனக்கு எப்படி அந்த பழக்கம் வந்தது? அவருதாங்க மேடம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வாங்கி கொடுத்து உடம்பு வலிக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்து பழக்கம். அதெல்லாம் போய் மேடம் லாரியில எல்லாம் சரக்கு ஏற்றுவாங்க மேடம், இரும்பு தகரம் எல்லாம் வாங்கி. அவர் அடிப்பார் மேடம்,
பொம்பளை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். என்கிட்ட சொல்லி அழுவார், தலைதலே அடிச்சுட்டு அழுவார். வெளியே தெரிஞ்சால் மானம் போயிடும் கா, பாருங்கக்கா அப்படி செய்கிறா, காலை என் காலை பிடிச்சிட்டு அழுவார். சொல்லுங்கக்கா ஏதாவது ஆஸ்திரி போலாக்கான்னு அவனை படுக்க வச்சுட்டு ஏறிப்படி மிதிச்சு அடிச்சு அடிப்பா. மேடம் நீ உடம்பு சரியில்லை, அதை குழந்தைய விட்டுட்டு ஓடி போயிட்டேமே. உடம்புலாம் எல்லாத்துக்கும் நல்லா தாங்க இருக்குது. ஸோ திருமுருகனுக்கு முடியாம தானே இருந்துச்சு நீ வந்தப்ப, ரெண்டாவது கூப்பிட்டு வந்தப்ப உனக்கு. ஆமா, எப்படி நீ ஆச்சா நல்லா நோட்டி தானே வந்தேன் நான். ஆச்சா நல்லா ஆச்சா, உன்னை பார்த்து சொல்லிட்டு தானே நாங்கள் வீட்டுக்கு வந்தேன். நான் ரெண்டு திருப்பு கூட்டிகிட்டு போனாங்க மேடம், இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு திருப்புமே நான் வந்துட்டேன். அங்கே இருக்கல சொல்லாம தான் வந்துட்டேன் நான். உனக்கு அவர் இல்லாமல் இருக்க முடியல, போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அவள் 6 வருஷமா அவரோட போய் இருக்கா, இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு போனால் அவன் வந்து இருப்பலாம் அவங்க கூட. அவள் கூட்டிகிட்டு போகிறதுக்கோசரம் நான் வரல மேடம். அவன் அந்த பழக்கத்துலேருந்து மாறணும். ரெண்டாவது ரெண்டு பசங்க 18 வயசில் இருக்குது, 13 வயசில் இருக்குது. அதுங்க தாய் இருந்து ஏன் மேடம் அனாதையாக இருக்கணும்? தாய் நீ தானே பெத்த. இப்போ இவனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறல்ல, அந்த குழந்தைங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேற? நீ சம்பாதிக்கிற எல்லாம் பண்ணுற, அந்த பசங்களையும் ஒரு நாள் கிழமை கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேங்கிற. நீ பெத்த பிள்ளை தானே, பசங்களை கொண்டாந்து என்கிட்ட விடுன்னு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல. 4 வருஷமா நீ போய் பசங்களுக்கு வசதி என்ன சொல்லியிருக்கா சொல்லு. எனக்கு என் பொண்ணு என் பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா வேணும் மேடம், பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும் சொல்லுங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். ட்ரீட்மெண்ட் பண்ணி என்கிட்ட நல்லபடியாக ஒப்படைங்க மேடம். அதுதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இந்த பொண்ணுக்கு ட்ரீம், அதுக்கு அவள் வில்லிங்காக இருக்கணுமா? பட் அவள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற அளவுக்கு மோசமாக இருக்காளான்னு எனக்கு தெரியல. இல்லைங்க மேடம், இப்போ அதாவது இவர் கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கிறாரு. தாய் இருந்து எங்கள் பிள்ளைங்க அனாதையாக இருக்கக்கூடாது. உனக்கு பிள்ளைகள் வேணும்னா நல்லபடியாக பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகள் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா இது பழக்கத்துலேருந்து விடுதலையாகி பசங்களுக்கு தாயாக இரு. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா பரவாயில்ல, அதுங்க தலையெழுத்து அப்படி ஏற்பட்டவங்க என்ன மேடம்? சரி ஒரு விஷயம் கேட்கவா உங்கள்கிட்ட, உனக்கு பசுமை பசங்க மேலே பாசமே இல்லையா? பாசம்லாம் இருக்குதுங்க மேடம், அந்த பசங்களே நான் வேண்டான்னு தான் மேடம். எப்படி மேடம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. வர சொல்லுங்களே. சின்ன வந்திருக்கான், பெரிய வரவே மாட்டேன். அப்படியா? எவ்வளோ பெரிய பையனை விட்டு போய் உட்காருங்க. படிக்கிறீங்களா? எத்தனாவது? 9th. வெரி குட். இவளா திரு அம்மா வந்துருக்காங்க. வாடாங்க. அம்மா கூட வந்துரு சாமி, பாத்துக்கிறவா திரு. அம்மாட்ட ஏதாவது கேட்கணும்னு இருக்காப்பா உனக்கு இல்லையா? எதுவுமே பேசுறதுக்கு இல்லையா? ம், உங்க அம்மாவை நீ மிஸ் பண்ணலையா? கண்ட்ரோல் பண்ண. மிஸ் பண்ண? மிஸ் பண்ணல. பண்ண பண்ற இப்போ பண்ண. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மிஸ் பார்ட்டி நல்லா பார்ட்டி கூட சந்தோஷமா தான் இருக்கு. ஆ இருக்கு. கோவமா கண்ணா அம்மாட்ட? நியாயமான கோவம் இல்ல இது. ஆயிந்தாங்க. உனக்கு பசங்க வேண்டாமா? மனசு எப்படி இருக்கு தெரியறதுக்காக தான் கூப்பிட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்தா உனக்கு சந்தோஷமா இருப்பியா? அம்மா உங்க கூட வீட்டுக்கு வந்தா சந்தோஷமா இருக்குமா? அம்மா வரணும்னு ஆசைப்படுறியா? அம்மாட்ட சொல்லு. வாய் திறந்து பேசுறியா? நீங்க கூட வந்தா நீ வா, நல்லா இருக்க மாதிரி வா, இல்லைன்னா எங்க கூட வராத. அம்மா நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன். உனக்குன்னு உங்க அம்மாட்ட சொல்றதுக்கு ஏதாவது இருக்கும்ல? உனக்கு அம்மா வீட்டுக்கு வா, நீ வண்ணா வா, இல்லைன்னா போ சொன்னா யாரு வருவாங்க? இல்லை மேம், அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கூப்பிட்டோம் மேம். அவங்க கூப்பிட்டு வந்தோம், நைட் இருந்தாங்க, காலையில திரும்ப போயிட்டாங்க மேம். ரெண்டு திருப்பு கூட்டிட்டு வந்தாங்க மேடம், ரெண்டு திருப்பு நான் போயிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பாஸ் வந்தது மேம், நான் தான் சொன்னேன் கூட்டம் சொல்லி பாட்டிய. அப்புறம் அவங்க திரும்ப திரும்ப போயிட்டாங்க எங்க மேல பாஸ் இல்லாம. ஆனால்தான் அவங்க மேல பாசமே பாஸ் இல்லாமடா போனேன். உங்களையும் தானடா கூப்பிட்டேன் வாங்கன்னு. உன்னோட சேர்ந்து நாங்களும் வந்து போனா இருக்கட்டுமா, நாங்கள் வரலன்ட்டாங்க. இது எல்லாமே எங்க அம்மா சொல்லி கொடுத்து தான் மேடம் பேசுறேன். நீ செஞ்சது கரெக்டா? தப்பு தாங்க. நீ உங்க அம்மா குறைச்சல, உங்க அம்மா எப்படி வளர்க்குறாங்க பாருங்க பசங்களை. நீ எப்படி இருக்க பாரு, நீ உன்னோட கெட்ட பழக்கத்தை நம்ம வேற எதுவுமே சொல்லல. ஏன் இப்படிதான் இருக்கணுமா? இப்படிதான் இருக்கணுமா? மேடம் நீங்க செய்யறது தொழில நான் தப்பே சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. நீங்க உங்களை நீங்களே உங்களை மதிச்சுக்கணும்ல, நல்லா இருக்கணும்ல, அப்பதானே மத்தவங்க மரியாதை கொடுப்பாங்க. ஏன்டா, உங்க அப்பா உனக்கு ஏதாவது பாத்துருப்பாரோ செஞ்சிருப்பாரோ, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உங்களை வளர்த்துருப்பேன். எங்க அப்பா பேசுவானா? எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போல. அந்த மாதிரி எங்க அப்பா
குடிச்சு சேர்த்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரா? எங்கள் அப்பா எங்களை கடைசி வரைக்கும் சாகும் போது வரைக்கும் எங்கள் பார்த்துட்டு தானே போனார். விட்டுட்டு போகலையில இப்போ நான் மட்டும் நான் உங்களை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். பார்க்க இஷ்டம் இருந்தேன் தானே அன்னைக்கு, அன்னைக்கு கூட்டம் வந்த அன்னைக்கு நீங்கள் ஓடி இருப்பீங்க. என்ன தாண்டா சொல்கிறோம் நீங்கள்? இப்போ எங்கூட வரேங்கிறியா வரலங்கிறியா? உங்கள் கூட வரல, நீங்கள் வேணால் எங்கள் கூட வாங்க. நான் வரல, அம்மா வேணும் தானே இப்போ இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறீங்க. வாங்க, எங்கே இருந்தால் என்ன பத்தாதா இதானே நான் பார்ப்பேன்ல உங்களை. அந்த வேலைக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அந்த வேலைக்கு வேணாம். நம்ம பாட்டி கூட இங்கேயே இருக்கலாம். நான்லாம் இங்கே இருக்க முடியாது. அப்போ எங்கே இருக்கலாம்? நான் அவர் கூட தான் போவேன். அவர் கூட தான் நீ வாங்க, வர்றதா வாங்க. நான் அவருக்குள்ளே இருக்க முடியாது. உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாதாம்மா, நீ தானே பெத்து போட்ட, உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. பசங்களை பார்க்கணும்ல, சுயநலம் மட்டும் போதுமா? சுயநலம் மட்டும் நீ உன்னோட உனக்கு எது பிடிச்சதோ அதை மட்டும் நீ பண்ணிட்டு இருந்தேனா, அப்புறம் இந்த குழந்தைகளை எதுக்கு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த? நீ ஒரு பொறுப்பு இருக்குல்ல, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க பெத்துட்ட எல்லாம் எனக்கு புரியுது. எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்கள் அப்படிதான் குழந்தைய பெத்துக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு விருப்பப்பட்டு எல்லாம் இல்லை. ஆனால் ஒரு வாட்டி குழந்தைகளுக்கு தாய் ஆயாச்சுன்னா, தந்தை ஆயாச்சுன்னா, அவங்களோட நலன் தான் நமக்கு முக்கியம். அது ரொம்ப முக்கியம் இல்லை? உங்கள் அம்மா எத்தனை பேரை பார்ப்பாங்க? இவங்களுக்கு வந்து பிரச்சனையே நான் இவரை கல்யாணம் பண்ணது தாங்க மேடம். செய்கிற தொழிலும் ஜாதி ரெண்டே வித்தியாசம்தான். பேசும் போதெல்லாம் அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ முறையாக பண்ணியிருந்தேன்னா நம்ம அதை எதிர்க்கலாமா? நீ முறையாக பண்ணலையே, அது மட்டும் இல்லை பெரிய பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு. அது கிடையாது உன் குடிப்பழக்கம். நீ அடி நீ எப்போ குடிக்கிறியோ அப்போ அவங்கள கூப்பிட்டு, இந்த அம்மா எதுக்கு இங்கே வந்தாங்கன்னா, 6 வருஷமாக விட்டுட்டாங்க அவங்க பசங்களை, நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் குடித்து போதையில் இருக்கும்போது இவ கூப்பிடுறா, கூப்பிட்டு அந்த அம்மாட்ட கதறா, பசங்களை மிஸ் பண்ணுறா. என்னவா இருந்தாலும் ஒரு தாய் இல்லை, உன்னை பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும்? ஈஸ்வரி, அவர் செய்கிறது தொழிலை நான் குறைய சொல்ல மாட்டேன். அவங்க எல்லா தொழிலுக்கும் ஒரு டிக்னிட்டி உண்டு. அவங்க வந்து ஜாதியை பார்த்து பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது ரொம்ப தவறு. அதுதான், அது இல்லை, அங்கே இல்லை பிரச்சனை, அங்கே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீ இந்த 6 வருஷம் நல்லா குடும்பம் பண்ணிங்களா இல்லையே? இந்த 6 வருஷம் நீங்கள் நல்லா குடும்பம் பண்ணி நல்லா அழகாக நல்லா தெம்போட ஹெல்த்தோட டிக்னிட்டியோட வந்திருந்தீங்கன்னா, உங்கள் அம்மாட்ட நான் சொல்லி நிச்சயமாக உங்களை சேர்த்து வச்சுருப்பேன். அவங்கள பிரச்சனை பண்ணாதீங்க, அவன் நல்லா தான் இருக்கான்னு. இப்போ நான் உனக்காக எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? அவரால் நிற்க கூட முடியல. ஒத்துக்க மாட்டேன் குமார். இது 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 உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் பேசியிருக்காங்க, நீ பல தடவை உங்கள் அம்மாவை கூப்பிட்டு பேசியிருக்க, அப்பெல்லாம் நீ குடிச்சிருக்க. முன்ன சாப்பிட்டாங்க மேடம், இப்போ சாப்பிட்றது இல்லைங்களே. 1.5 வருஷத்துக்கு மேலே, கடவுளுக்கு மேலே சத்தியமாக சொல்கிறாங்க, 1.5 வருஷம் ஆச்சுங்க மேடம். உங்களுக்கு நீ அவங்க கூட போகணும். நான் போகலைங்க மேடம். அவரை விட்டுட்டு நீ அவங்க கூட போகலங்க மேடம். போகலாம், அதான் அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இல்லைங்க மேடம், அவரை விட்டுட்டுலாம் நான் போகலங்க மேடம். சரி தம்பி, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணப்பா, நான் பேசுகிறேன். நான் என்ன கேட்குறேன், உனக்கு என்ன பிடிச்சிருந்தது அவர்கிட்ட? உனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது அவரை உன்னை கைவிடாமல் வச்சு பாருன்னு? அந்த நம்பிக்கை இருக்குங்க மேடம். கரெக்ட் வரைக்கும் என்ன, என்னை கல்யாணம் பண்ணதுனால சொந்தமாக இருந்த தங்கச்சி அவங்க ரிலேஷன் எல்லாத்தையுமே வேண்டான்னு உதறி தள்ளிட்டு எனக்காக இந்த 6 வருஷமாக மேட்டூரில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அவங்களெல்லாம் விட்டார்? அவங்க வீட்டில் தாங்க மேடம் இருந்தார். 10 வருஷமாக பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து 10 வருஷமாக அவங்க வீட்டில் தான் இருந்தார். அவங்க வீட்டுக்கு பக்கத்துலே தானே நானும் அந்த அம்மா கூட இருந்தேன். அவங்க வந்து எங்கள் கல்யாணத்தை ஒத்துக்கலை, பிரச்சனை பண்ணிக்கிட்டே ஒத்துக்கலை. இவர் மூலியமாக தான் அவங்களுக்கு வருமானம் அதிகம். இவர் போர் வண்டிக்கு போனாருன்னா மாதம் 26,000 ரூபா சம்பளங்க. அவர் டில்லர் அண்ட் டிரைவர். இவர் அந்த வருமானத்தை வச்சு தான் அவங்க ஃபேமிலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எங்களை என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வருமானம் எனக்குள்ள வரும். அதனால் இப்போ எங்களை ரெண்டு பேர்த்தையும் தங்கச்சி ஒன்றும் சேர்ந்து இருக்க விடலங்க. எனக்கு யாருமே வேண்டாம், என் மொண்டாட்டி இருந்தால் போதும், நாங்கள் எங்கிட்ட ஒரு பக்கம் போய் பொழைச்சிக்கிறோம்னு கட்டின துணிமணியோடு மேட்டூர் வந்தோங்க. வந்து அதே 6 வருஷமாக அந்த வேலையிலே அங்கேயே தான் இருக்கிறோம். இன்றைக்கி வீட்டுக்கு வேணுங்கிறத எல்லாமே வாங்கி போட்டுருக்காரு மேடம். அம்மா அவர் சொல்லுங்க.
அம்மா, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், அவள் விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாள். அவளுக்கு என்னன்னா, அவள் புருஷன் கூட 14 வருஷம் இருந்து புருஷன் காமிக்காத பாசத்தை அவர் காமிச்சாருன்னு சொல்கிறா. அந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக ரெண்டு பேரும் நேசிக்கிறோன்னு சொல்கிறா. அவள் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு அவளுக்கு தான் தெரியும். எனக்கு பர்சனலாக இன்னொன்று என்ன தோணுதுன்னா, நீங்கள் கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிகிட்டு போனாலும் அவள் அடங்கி இருக்க மாட்டான். சந்தேகமே கிடையாது, விட்டுட்டு மறுபடியும் ஓடிடுவான். பசங்கள்கிட்ட இப்போ அவளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவள் வா பார்த்துக்கிறேன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாள் தவிர அவள் அங்கே அடைகலமாயிட்டான். பசங்களும் ஒட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறதுனால அவங்க ஹாப்பியாக தானே இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம், குடிப்பழக்கத்துக்கு இன்னும் ஆளாக இருக்கான்னு. அவள் வந்து இப்போ அவர் கூட இருக்கிறாரு பார்த்துக்கிறாருங்கிறக்கோசரம் அவள் இல்லை அங்கே. அங்கே இருந்தால் அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, குடிக்க முடியாது. ஆமாம், அது நிறைய வந்து அவங்களுக்கு வருமானமும் கிடைக்குது. அதில் டெய்லி அவங்க அங்கே வரதுனால காசு பணம் கிடைக்கிறதுனால அது அவங்க அது இருந்தால் தான் அது செய்ய முடியும் அந்த வேலையவே அப்படிங்கிற ஒரு இதுக்கு போயிட்டாங்க அவங்க. அவள் என்ன சொல்கிறான்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1.5 வருஷமாக குடிக்கவே இல்லை சொல்கிறான். பொய். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மேடம். எனக்கு வந்து எனக்கு பசங்களுக்கு அம்மா வேணும் மேடம். எனக்கு வயசாகிடுச்சு, நான் இங்கே பாருங்கள் ஆக்சிடென்ட் ஆகி காலில் இது போட்டிருக்கேன், அதனால் ட்ரீட்மெண்ட்டு காமிக்கிறேன். ஷேர் பண்ணி பார்த்துக்காத விடு. எனக்கு வயசாகிடுச்சு மேடம். என்ன என்ன திமிரா பேசுகிறேன், வயசாகிடுச்சு. பசங்க அம்மா பார்த்துருக்கலாம், பசங்க தெருவில் பிச்சை எடுத்திருப்பாங்க. போயிட்டேன் நீ உன் பாட்டில். அப்படி போறவன் நான் என்ன சொல்றேன் மேடம், நீ எங்க வேணாலும் போ. ரெண்டு கையில வயசாகல உங்களுக்கு, போனவங்க பசங்களை விட்டுட்டு அம்மா எங்கயாவது போனாங்களா? எங்கேயுமே போன. அப்பா குடிச்சாரு, அப்பா சரியா பாத்துக்கல, விட்டுட்டு போயிட்டாங்களா? உங்களை எங்கேயாவது விட்டுட்டு போயிருக்கானா? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் விட்டுட்டு போயிருந்தா உங்களை. 18 வருஷம் வளர்த்த குழந்தை உனக்கு தேவைப்படல, உனக்கு அந்த பாசம் தெரியல, அந்த கண்ணில் அதுங்க கண்ணில் சிந்துற மனசுக்குள்ள அதுங்க எவ்வளவு வேதனைப்பட தெரியுமா? ஒவ்வொரு நேரமும் அந்த பையன். நான் ஒரு விஷயம் பேசுவா உங்கள்கிட்ட. சொல்லுங்கம்மா. இந்த ஜாதியை சொல்லி தொழிலை சொல்லி நீங்க தப்பா பேசுனீங்கன்னா அது ஏத்துக்க முடியாது. தொழிலை சொல்லவே இல்லை மண்ண வரைக்கும் நான். சரி, அப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன், உங்க கவலை நியாயமானது. இது பாரு, நான் சொல்றது கேளு. நீ அவரை பிரியணும்னு நான் சொல்ல மாட்டேன், அவரை கம்ப்ளீட்டா விடணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு உன் பசங்க மேல ஒரு கடமை இருக்கு. நீ நான் 1 மாசம் ஜஸ்ட் 1 மந்த் உங்க அம்மா கூட போயிரு. நான் சொல்றது ஃபுல்லாக கேள சொன்னேன். 1 மாசம் போயிருந்து குமார் அவளுக்கு நல் வழியை காமிங்க, அவள்கிட்ட நல்ல புத்தி சொல்லி கொடுங்க. அவ போய் இருந்து அவங்க அம்மாவுக்கு வந்து இவ குடி பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டா ங்கிற ஒரு உறுதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீங்க நிம்மதியா வாழுங்க, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எப்போ வேணுமோ அவங்க வீட்டில் போய் அவங்க பசங்களை பார்க்க முடியணும். பசங்களுக்கு அம்மா தேவை. நீ 1 மாசம் பசங்களுக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்ட? அதெல்லாம் போனா விட மாட்டாங்க மேடம். அது எப்படி விடாம இருப்பாங்க? நீ தான் அத்தனை பேரும் புருஷனை இருக்கும் போதே ஓடி வந்துட்ட, அப்பவே விட்டுட்டாங்க. சாவுக்கே வரல. என்னதான் துரோகியா இருக்கட்டும் மேடம், துரோகியா. சின்ன பொண்ணா, 13 வயசு பொண்ணா, விடாம துரோகியாவே வைக்கிறதுக்கு. அவன் இறந்து சாவுக்கு வராம இருக்கலாம் அந்த பாவத்தை. அம்மா ஒரு நிமிஷம், நான் அவளை சொல்லி புரிய வைக்கட்டும். இத பாரு, அவங்களுக்கு ஒரே கவலை தான், நீ குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி, நீ குடி கிடைக்கிறதுனால குடிப்பழக்கம் அதை கண்டினியூ பண்ணுறதுனால நீ அவரோட இருக்கேன்னு அவங்க தப்பாக புரிஞ்சுருக்காங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு நீ 1.5 வருஷமாக குடிக்கலைன்னு. நான் அவர் சொல்கிறத நம்புகிறேன். நான் குமாரை நம்புகிறேன். உன்னை நம்பலை, நான் குமாரை நம்புகிறேன். ஏன்னா உனக்கு ஒரு ஸ்டெடியே கிடையாது, நீ உன் கடமையை விட்டுட்ட, தவறிட்ட. குமாரை உங்களுக்காக நான் சொல்கிறேன், நாளைக்கு பழைய அத்தனையுமே உங்களுக்கு தான் வரும், அவளுக்கு வராது. நீங்கள் சொன்னதையும் நான் ஏற்றுக்கிறேங்க மேடம். ஆனால் அம்மா வீட்டுக்கெலாம் நான் போகலைங்க மேடம், இவரை விட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன். அப்போ உனக்கு பசங்க முக்கியம்? பசங்க வேணும் தாங்க மேடம். நான் ஈஸ்வரி, ஒன்று நீ வந்து பசங்களுக்கு நல்லது கெட்டது பசங்களோட வாழ்க்கையில் நீ ஒரு பெரிய பங்கு வகிக்கணும். நீ வந்து அம்மா தாய், உங்கள் அம்மா இது எல்லாத்தையும் சுமந்துட்டு நடக்க முடியாது. எவ்வளோ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட, அப்போல்லாம் போகலாம் வீட்டை விட்டு. அப்போல்லாம் நாங்கள் சப்போர்ட்டிவாக தானே இருந்தோம், எதுவுமே இல்லை சமயத்தில் போய் இப்படி உன் வாழ்க்கையவே சீரழிச்சுட்டு உட்காந்துருக்கேன் நான் என்ன சொல்லு. அந்த குழந்தைங்க பற்றி கொஞ்சம் கூட, அந்த குழந்தைங்க எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே இல்லை, நீ தானே பெத்த. ஒவ்வொரு பக்கம் நிற்கும் போது தாய் இருந்து இல்லாமல் அதுங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம் மனசுக்குள்ளே சொல்ல முடியாமல். பெரியவனை விடு, இவன் எவ்வளோ வேதனைப்படுவான் தெரியுமா? நீ இதை முறையாக செஞ்சுருந்தீங்கன்னா யாரும் நாங்கள் கேள்வி கேட்டிருக்க மாட்டோம். நீ முறையாக செஞ்சியா? பசங்களை புருஷனை விட்டுட்டு ஏன் போன?
நீ செஞ்சது தவறல்ல. அப்பதான் மேடம். அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? பசங்களுக்கு வேணா நான் எப்படி மாச மாசம் சம்பளம் வாங்கி அதான் பணம் காசு உதவி பண்றேன். என் கூட வந்து காசு கொடுத்தா மட்டும் போருமா? இருக்க இருக்க வரமாட்டேங்கிறாங்களே மேடம். நான் மேடம் பண்ண நான் சொல்றது உனக்கு ஏதாவது புரியுதா? அந்த காசோ பணமோ கேட்டு வரல. மண்டல ஏதாவது இருக்கா உனக்கு? நான் சொல்றேன் இல்ல, உன் புருஷன்ட்டே இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. சொல்ற மாதிரியே நான் இருந்தாலுமே அவங்க வந்து எங்களை ஏத்துக்க மாட்டாங்க மேடம். யார அவங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்களே? ஏத்துக்காம சேனலுக்கு வந்திருக்கேன். நீ ட்ரீட்மென்ட் பண்ணிக்கமா. ரெண்டு பேத்தையும் ஏத்துக்குவியா? என்னைய மட்டும் தான் வாங்க. அதெல்லாம் நீ கட்டாயப்படுத்த கூடாது. அது அவர் நல்லபடியா இருந்தார்னா போக போக நிச்சயமா அவரும் அந்த வீட்டுல ஒரு அங்கமாயிடுவாரு. நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லல. இத்தனை நாள் உனக்காண்டி வாழ்ந்த பசங்களுக்காண்டி பிரிஞ்சு போ எதுவுமே நான் சொல்லல. ஒரு மாசம் அங்க போயிரு. உங்க அம்மாக்கு அந்த ஊருக்கு போறேன். வீட்டுக்கு போவேனாமா? சரி 10 நாள் இரு. ட்ரீட்மென்ட் எடுத்துக்கடாமா. உனக்கு நீ ட்ரீட்மென்ட் எடுத்துக்கடா. நீ தன்னை போல நீயே குழந்தைங்க மேல பாசமாயிருவா சார். அவளுக்கு வேண்டாமாம்மா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாமா. அவள் நல்லாதான் இருக்காளாம். கோவம் வருது இல்ல? கூட்டிட்டு போனாலும் நான் திருப்பி வரத்தான் போறேன். அதுக்கு எதுக்கு கூட்டிட்டு போற? நீ திரும்பி போவேன்னு எல்லாருக்கும் தெரியுமா. நீ பொக்கியோ. அவர்கிட்ட பிரிக்கிறதுக்கு நாங்க யாரும் விருப்பப்படல. ஆனா உன் குழந்தைகளுக்கு ஒரு கடமை இருக்குல்ல உனக்கு. குமார், அவளுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுங்க. போய் 10 நாள் அம்மா வீட்டுல இருக்கட்டும். எப்ப வேணா அவங்க வீட்டுக்கு போக முடியணும். போலங்க மேடம். போய் நான் போலங்க மேடம். அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறவங்களும் எடுக்கட்டும். நான் போல போய் பாருங்க. நான் போல. சரி போவேன். நான் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோ. நல்லா குடிக்கிறதே இல்லைங்க. அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்து சொல்லட்டும். இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்காங்கன்னு அவங்க சொல்லட்டும். என்னுடைய சொல்யூஷன் நான் இங்கே தான் நான் இது இந்த இதில் வச்சுருக்கேன். நான் குற்றச்சாட்டை தான் என்னது குற்றச்சாட்டை. நீங்கள் அவளை விட்டுட்டு கிளம்புங்க. விட்டுட்டு கிளம்புங்க. நீங்கள் சொல்லிட்டு கிளம்புங்க. இரு, அவர் என்ன நான் சொல்கிறது கிளம்புங்க. அவளை போ சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க. சொல்லிட்டு போங்க. சரி போங்க. அம்மா வீட்டில் தானே இருக்கிறா? உனக்கு எந்த ஆபத்தும் வராது. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ரிப்போர்ட்டர் கூப்பிடு. நைட்டு 12 மணியா இருந்தாலும் நாங்க என்ன காப்பாத்தி கொண்டு வருவோம். நீ 10 நாள் உங்க அம்மா கூட போயிரு. பேச்சுக்கு நான் மதிப்பு தரணுமா இல்லைன்னு சொல்லல. உங்க மேல எனக்கு மரியாதை இருக்குதுங்க. தயவு செய்து என்னை போன் மட்டும் சொல்லாதீங்க. நான் போக மாட்டேங்க. ஒரு நம்பிக்கை. என்ன காரணத்தால வர மாட்டேங்கிற? நான் வரல. நான் வரமாட்டேன். வரலன்னா அதோட விடு. பக்கத்துல போக. நான் வரலன்னா அதோட விட்டுறணும். நீ ஒண்ணு வரவும் வேணா ஒன்னு வேணாம் போ. பசங்களை அந்த 10 நாள் இங்க இருக்கணுங்கிற இல்ல. 10 நாள் அப்ப குமாரி என் கூட தான் இருக்கும். அதுக்கு ஒத்துக்க இல்லண்ணா. என்னது? குமாரும் என் கூட இருக்கட்டும். 10 நாளைக்கு 10 நாள் அவர் பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால குழந்தை பிள்ளைத்தனமா இல்லை. 10 நாள் உன்னால் பிரிஞ்சிருக்க முடியாது. நீ ஒரு வாட்டி உங்கள் அம்மா வீட்டில் போய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் அவரை ஏற்றுப்பாங்கல்ல. கொஞ்சம் விட்டுப்பிடி. அதெல்லாம் 2-3 ரூபு வந்துட்டு போயாச்சுங்க மேடம். கொஞ்சம் விட்டுப்பிடியம்மா. உன் பசங்களுக்காக தானே நீ பண்ணுற. யாருக்காக? உனக்காக, உன் பசங்களுக்காக. அந்த ஒரு தியாகம் கூடவா பண்ண முடியும்? அம்மா பசங்களுக்கு அம்மா வேணுங்கிறாங்கல்ல. நான் இருக்கிற இடத்துக்கு பசங்க அனுப்ப சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். அனுப்புவாங்க. அனுப்ப மாட்டீங்களா? விட்டுற சொல்லுங்க மேடம். என்னை விட்டுருங்க மேடம். அனுப்பவே மாட்டாங்க. உனக்கு குடி பழக்கத்துக்கு நீ இன்னும் அடிமையா இல்லைன்னு அவங்களுக்கு உறுதியாகணும். அது ஒண்ணுதான் அவங்களுக்கு பிரச்சனை. நீ குமார் கூட வாழறது அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதுதான் சொல்றேன். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்தாச்சுன்னா பசங்க எப்ப வேணா வந்து ஒன்னு பாத்துட்டு வருவாங்க. தைரியமா அனுப்புவாங்க. நீ எப்ப வேணா அவங்க அம்மா வீட்டுக்கு வரலாம். குமார் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது அவங்க ஏத்துக்கிறது வர கொஞ்சம் விட்டுப்பிடி. அதெல்லாம் எப்பயுமே அவங்க ஏத்துக்க மாட்டாங்க மேடம். அதெல்லாம் சும்மா. இப்ப 10 நாள் அதே மாதிரி பசங்களை வந்து என் கூட இருந்தா நான் சாப்பிட குடிக்கிறேன்னா எப்படி தைரியமா அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும்? சின்ன பசங்க அவங்க. ஏன் அவனு நல்லா இருக்கான். ஏன் ஒழுக்கமா இருக்கான். அவனு குடிச்சவரா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள் போயிருக்க முடியாது. போலங்க மேடம். தயவு செய்து நீ விட்டுருங்க மேடம். நான் போலங்க மேடம். ஒன்றும் பண்ண முடியாது. விட்டுருங்க. மறந்துடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். நீ ரொம்ப வருத்தப்பட போற.
பசங்களை விடுறதுக்கு நீ ரொம்ப வருத்தப்பட போற. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, பாத்துக்கிறேன், விட்டுருங்கம்மா, சொல்லி பிரயோஜனம் இல்ல. கிளம்பம்மா, கடைசி கட்டமா வந்து சரி முடிக்கட்டும். ஆமா, நீங்க உங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணீங்க. விதி அவ்வளோதான், தலையெழுத்து அவ்வளோதான். ரொம்ப தப்பு பண்ணுறா ஈஸ்வரி. ஏன்னா ஜாதி பிரச்சனை இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் பெத்தவங்க பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தன்னோட பொண்ணு இப்படி போய் வாயறா, எப்படி வாயறான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா? அவர் எப்படி வந்தார் பாடுங்க. கஷ்டமான வேலை தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படியா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் உங்களுக்கு? நம்ம சாவுக்கு அப்புறம் இந்த பொண்ணு அனாதியா போயிடும். நம்ம இருக்கும் போதே சேர்த்து வச்சிடலாம். நம்ம வந்துடுறேன், நம்ம இல்லைன்னா அந்த குழந்தை யாரையும் எட்டி பார்க்க மாட்டாங்க. நம்ம இருக்கும் போதே அந்த பசங்களோட சேர்த்துடலாம் அப்படின்னு. யாருமே ஒத்துக்கல மேடம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்கு. அந்த பொண்ணை வர சொல்லுங்களேன். ஏதாவது யோசனை வந்துச்சுன்னா நான் படுக்க அழுது ரூம்ல இருப்பேன். என் பொண்ணு நான் காமிச்சேன். பொண்ணை எப்படி மேடம் மறக்க முடியும்? உயிரோட விட்டுட்டு உட்காந்துருக்கேன். சொல்லுமா தேடி வரலையில விட்டுருமா? நான் தானே உன்னை விதிப்படி ஆயிட்டு போதுமா? ஏமா, இப்படிமா நான் உன்ன விட முடியும்? அந்த மாதிரி இப்படிமா விட முடியும்? வேணும்னா இப்ப சத்யா வீட்டுக்கு போயிருக்குற இல்ல, அந்த மாதிரி வந்து இங்கே இரு. உன்ன யாரும் வேணாங்கிறா? இங்க பத்து நாளைக்கு நீ வந்து இரு. அப்ப தெரியுமில்ல நான் குடிக்கிறேனா குடிக்கலன்னா எல்லாம் எப்படி இருக்கிறேன்னு தெரியும் இல்ல? தெரியுமில்ல உனக்கு? இப்ப நான் போயிட்டு எல்லாம் திருப்பி எதுக்கு நீங்க வர சொன்ன? அவங்களே போன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டாங்களே. நீ கூட்டிட்டு போனீனாலும் நான் திருப்பி இங்க வந்துருவேன். சரியா, பசங்க வேண்டாம்லாம் நான் சொல்ல கிடையாது. என்னை நம்பி நீ அமிச்சு விடு, பெத்தவளை நம்பி அமிச்சு விடு, நான் பாத்துக்கிறேன். நீ பெத்தவளை நம்பி போயேன் வீட்டுக்கு? நான் போலங்க மேடம். உன் பெத்தவங்களை நம்பி போயேன் போலங்கம்மா. என்னை நம்பி இவ வரமாட்டானா? ஆனா இவளை நம்பி நான் பசங்க அமிச்சு விடணுமா? என்ன ஒரு கண்டிஷன்? உனக்கு புரிய மாட்டேங்குது. அது பெரிய அருவாளை. யாருமே வேண்டாமா உனக்கு? யாருமே வேணாம். பிள்ளைங்க வேணாம், தாய் வேணாம், அம்மா வேணாம், அப்பா வேணாம், தம்பி தங்கச்சி யாருமே வேணாம். யாருமே வேண்டாமா? தம்பி தங்கச்சி எல்லாம் விடு. யாருமே? தாய் உன்னை தேடி வந்திருக்கல்ல, உன் புள்ள வந்திருக்குல்ல. வேணுங்கனால தான் உன தேடி வந்திருக்கு. நானு அருவில்ல உனக்கு? பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற முட்டை. உன்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், பத்து நாள் போயிருந்துட்டு வாடி. நான் போலங்கம்மா. இதுக்கு மேல நான் ஒன்னும் சொல்ல முடியாதுமா. விடுங்க, போ கொஞ்சம் போ. இப்போ உன் தலையில் அதான் எழுதியிருக்கான். இப்போ கஷ்டங்கள் எல்லாருக்கும் இல்லையா? எத்தனையோ பொம்பளை பசங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க. அதுக்குன்னு புருஷனை விட்டுட்டு பசங்களை விட்டுட்டு இப்படி போயிடுறதா? இதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் இந்த விஷயத்தை நியாயப்படுத்த முடியுமா? முறப்படி செய்யணும்ல, என்ன செஞ்சாலும் முறப்படி செய்யணும். ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே இன்னொருத்தர் உள்ளே வர்றாருனா, இல்லை அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள ஒத்து போலன்னா, சட்ட ரீதியாக விவாகரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் பண்ணாது. அதுலேயும் வந்து குழந்தைகள் இருக்கும்போது அது இன்னும் முக்கியம். அதை யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. பசங்களோட நலனுக்காக நம்ம சுயநலத்தை விட்டு கொடுக்கலாம்ல? இல்லை ஒன்றா இருந்தா அது இன்னும் பிரச்சனையாகும், பசங்களுக்கு இன்னும் கெடுதல் ஆகும்னா வேற வழி இல்லை. எவ்வளவோ நம்ம எடுத்து சொல்றோம், எல்லாம் நம்மளே பண்ணி நம்ம தப்பு பண்ணியே கத்துக்க முடியாது. மற்றவங்க பண்ணுற தவறுகளை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இந்த தவறை பார்த்து யாராவது ஒருத்தர் நல்ல வழிக்கு திரும்பி வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நியூ இம்ப்ரூவ்ட் வீகேர் ஹெர்பல் ஹேர் ஆயில் வழங்கும் நேர்கொண்ட பார்வை பவர்ட் பை சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபர் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் சந்திப்போம். வணக்கம்.